சரிமா வீடு விட அவனுக்கு பிரச்சாரம் பண்ணணுமா அப்படி. சரி 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 இரு தம்பி தம்பி அவங்க சொல்லட்டும் தம்புங்க தம்பி சொல்லட்டும் ஐயா இருங்க 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 சொல்லட்டும் சரிம்மா ஐநூறு ரூபா கேஷ் ஆறுநூறு ரூபா ஆயிடுச்சு சரி சரி சொல்லுங்க சரி சரி யாரு மோடி சரிமா சரிமா அம்மா நான் பேசுறேன் கேளுங்க. இதற்கெல்லாம் விடிவு காலமாகத்தான் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில இருங்கம்மா இருங்கம்மா கொஞ்சம் பொறுங்க. மக்களுக்காக வாதாடுகிறீங்க, மக்களுக்காக செய்யற கட்சியும் நம்ம தான், நாம எல்லாம் கூட்டணியில இருக்கிறோம். நீங்க தோழர் காம்ரேடு சிபிஎம்ல இருக்கிறீங்க, நாங்க திமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான், இந்த சிபிஐ எல்லாம் சேர்ந்துதான் இந்த மோடியை மாத்தணும்னு முயற்சி எடுக்கிறோம். நீங்க வீட்டு வீட்டுக்கு போய் இந்த பிரச்சாரத்தை பண்ணுங்க, ஏமாத்துறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கு, நான் பேசி முடிக்கணும். சரிதா இருங்க, ஆவேசப்படாதீங்க. இன்னைக்கு தளபதி ஐயா அதுக்காகத்தான் ஏழை பெண்கள் அவங்க கஷ்டத்துல இருக்காங்கிறத பார்த்துதான் இன்னைக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறாரு. நம்ம பிள்ளைங்க பட்டம் படிக்கணும்னா வராதவர்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், கேளுமா அம்மா கேளு கேக்குமா கேளு. உங்களுக்கு வராமல் இருந்தால் அதை வாங்கி கொடுப்பது என்னுடைய கடமை. நிச்சயம் தளபதி அதை வந்து முதலமைச்சர் சில பேருக்கு கிடைக்கிறது. இருங்கம்மா இருங்கம்மா கொஞ்சம் ஏமா பேச விடுமா, ஏன் அவசியப்படுற? நான் உனக்கு நிவாரணம் சொல்றேன், நான் உனக்கு தீர்வை சொல்றேன். அந்த தீர்வை கேட்கணும் நீங்க. ஏன் கேட்கணும்னா கேளுங்க சொல்றேன், தயவு செய்து கேளுங்க. அதாவது 1,15,00,000 மக்களுக்கு ஏழை பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு மாசம் 1,000 ரூபாய் கொடுத்திருக்கார். இன்னொரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கார், சிலருக்கு கிடைக்காமல் இருந்தால் அதிகாரிகள் விடுபட்டு வைத்திருந்தார்கள்னா விண்ணப்பம் செலுத்தினால் அந்த விண்ணப்பத்தை பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டு உறுதியா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உறுதியா கிடைக்கும், அதுக்கு நான் பொறுப்பு.